வெல்கம் டு நித்யாஸ் வண்டலு. இன்றைக்கி நம்ம வேர்க்கடலை லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செய்யலாம், அதுவும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டும் கூட. அடுப்பில் இந்த மாதிரி ஒரு வடை சட்டி வச்சு அதில் நீங்கள் நிலக்கடலை, வறுத்த நிலக்கடலை போட்டாலும் சரி, இல்லை நீங்கள் வெறும் நிலக்கடலை போட்டாலும் சரி, ஆனால் கொஞ்சம் நல்லா வறுக்கணுங்க. ரொம்ப ரோஸ்ட் பண்ணும், அதாவது அது மேலே இருக்க தோலெல்லாம் உறிஞ்சி வர அளவுக்கு கொஞ்சம் அது சிம்மில் வச்சு தான் வறுக்கணும் இது. ஏன்னா உள்ளே இருக்க அந்த பருப்பெல்லாம் நல்லா வேகணும். அதுக்காக நான் வந்து ரோஸ்டடு தான் வாங்கியிருக்கேன், ஆனாலும் மறுபடியும் ஒரு தடவை கொஞ்சம் நேரம் வறுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா வறுத்துடணும். வறுத்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நல்லா ஆற வச்சிடணுங்க. சூடாக அப்படியே மிக்சியில் போடக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம், நல்லா ஆற வச்சு அது மேலே இருக்க அந்த தோலை எடுத்துடணும். நம்ம நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஜாரில் நம்ம அந்த வேர்க்கடலையை போட்டுடலாம். அதுக்கப்புறம் இதை நம்ம மிக்சி ஜார் வந்து போட்டு எடுத்து நல்லா பொடி பண்ணிடுறோம். பொடி பண்ணதுக்கப்புறம் வெல்லம் இருக்கு இல்லைங்களா, வெல்லம் அது நீங்கள் எவ்வளோ ஒரு கப் எடுத்துருக்கீங்களோ அதே அளவு வெல்லம் எடுத்து இது கூட சேர்த்து மறுபடியும் ஒரு தடவை மிக்சியில் நல்லா சேர்த்து பொடி மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா பொடி பண்ணிடுங்க. இப்போ வெல்லமும் நம்ம அந்த நிலக்கடலையும் சேர்த்து நல்லா பொடி பண்ணி மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய்யை விட்டு நீங்கள் ஒரு 4-5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நெய் எடுத்து கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது கூட சேர்த்து நம்ம கலக்க போகிறோம். கலக்கி அதை லட்டாக பிடிக்க போகிறோம். இந்த நெய் ஊற்றுனதுக்கப்புறம் அதை நல்லா பிணைஞ்சு விடுங்க. நம்ம நிலக்கடலையே ஆயில் இருக்கும், அதனால் நல்லா நம்ம பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உருண்டை பிடிச்சி அப்படியே வச்சிடலாம். நல்லா பிணைஞ்சிடுங்க. இந்த மாதிரி நம்ம உருண்டையாக பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெடி. நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது, ஈஸியாகவும் செஞ்சிடலாம் நம்ம.